Good morning viewers, வணக்கம், சலாமா பகி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ரெசிபி. இது தாய் ஸ்டைல் சேக்கா ஃபிஷ் ப்ளம் சாஸ் போட்டு செய்கிறது. இதுக்கு முக்கியமாக வந்து ரெண்டு நம்மளுக்கு தேவைப்படுது, அதாவது ப்ளம் சாஸ். ஓகே, நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம், பாட்டிலில் விற்கிறாங்க. ப்ளம் சாஸ் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது வந்து இந்த ரெசிபிக்கு வந்து மெங்கோ, அதாவது மெங்கோ பாருங்கள். இது வந்து ரொம்ப பழுத்த பழமாக பாய்க்க மாட்டாங்க, நல்லா கொஞ்சம் காயானது தான் பாய்ப்பாங்க. ஓகே, இது ரெண்டு வந்து முக்கியமாக இந்த சேக்கா ஃபிஷ் தாய் ஸ்டைலுக்கு தேவைப்படுது. அடுத்த பொருளை நான் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பாருங்கள், அனியன் வெங்காயம். இது ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், இது வந்து கேப்சிகம், எல்லோ கேப்சிகம். இது வந்து ரெட் கலர். ஜிஞ்சர், அடுத்து வந்து கார்லிக், சில்லி. சில்லி வந்து எனக்கு கொஞ்சம் பொடுசாக வெட்டி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சில்லி கொஞ்சம் கூடயே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் சில்லி. கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அப்படி நீங்கள் வந்து குறைச்சிக்கிறா இருந்தால் குறைச்சிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கணேஷிங். இது வந்து மேலாப்பில் கணேஷிங் போடுறதுக்கு வந்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி ஸ்லைஸாக மெங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட். அடுத்து வந்து இது வந்து லீமாவும் புரோன்னுவாங்க. இது வந்து கஃபீர் லீஃப், கஃபீர் லீஃப் பாருங்கள். இது வந்து இந்த கஃபீர் லீஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த தாய் ஸ்டைலுக்கு. இது வந்து லெமன் மாதிரி தான் ஆக்சுவலி, நல்லா நல்லா ஒரு வாசமாக இருக்கும். அதை நம்ம ஜூஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ப்ளம் சுகர் இருக்குது, அடுத்தது சால்ட், அடுத்தது வந்து இது வந்து கார்ன்ஸ்டாச் ஃப்ளார். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவைப்படுது. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து தேவையான வந்து ஃபிஷ் சாஸ், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஃபிஷ் சாஸ் தேவைப்படுது. ப்ளம் சாஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். பிளாக் பெப்பர், அடுத்து இந்த ஃபிஷ் வந்து பார்ப்போம் வாங்க. இது வந்து சேக்கா ஃபிஷ், பரமுண்டின்னுவாங்க இங்கிலீஷில், சேக்கா ஃபிஷ். இது நான் என்ன பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இது டீப் ஃப்ரை பண்ணால் இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம வந்து கார்ன்ஸ்டார்ச் மிளகாவெலாம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம். அதுக்கு தேவையான வந்து ஆயில் தேவைப்படுது, டீப் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் ஆயில் தேவைப்படுது. வாங்க செய்யும் முறையை பார்ப்போம். Thank you.
ready aichi seka fish plum sauce oda thai style ready aichi nama idu vandu eppadina fast food restaurant la poi saapta eppadiyum and fish oda vela vandu 50 ringgit to 60 ringgit irundrom innikku vandu ungalku indha method la kaamichen yerkene ungalku vandu sweet sava kaamichirken innikku thai style plum sauce potu adavadhu and manga adutha carrot alla seithu na ungalku and lime kaffir leaf la potu ungalku thai original thai style senjirken try pannunga channel like pannunga share pannunga subscribe pannunga thank you viewers.